அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானம் செய்வதற்கு தொடர்ந்து இந்த நாளிலும் நமக்கும் தயவுசெய்த பரிசுத்த அன்பின் பிதாவை நான் போற்றுகிறேன், துதிக்கின்றேன், சோதரிக்கிறேன். ஆண்டவருடைய வருகையை குறித்து கடந்த நாளிலே இரகசிய வரியை குறித்து நாம் தியானம் செய்தோம். இந்த நாளில் இரண்டாம் வருகை என்றும் அல்லது பகிரங்கமான வருகை என்றும் வேதாகமத்தில் சொல்கின்றபடி ஆண்டருடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் தியானம் செய்ய தேவன் நமக்கு இரக்கம் செய்ய அன்பின் பிதாவை நோக்கி ஒரு இமைப்பொழுது கண்களை மூடி விண்ணப்பம் செய்வோம். அன்பின் நேச பிதாவே, இந்த நாளிலும் தந்தையின் இரண்டாம் வருகை குறித்து தேவரீருடைய கட்டளைகள் படி வேத வசனங்களை கொண்டு நாங்கள் தியானம் செய்து கொள்ள, உம்முடைய இரண்டாம் வருகையின் தன்மை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள, ஆவியாகிய தேவனே நீர் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். நன்றி, துதி, கனமகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, அமன் அமன். அருமையான கடவுளுடைய ஜனமே, ஆண்டவருடைய இரண்டாம் வருகையானது இது முதலாம் வருகை அல்லது இரகசிய வருகை போல அல்லாமல், இந்த இரண்டாம் வருகையின் நிமித்தமாய் பூமியில் உள்ள ஜனங்கள் அனைவரும் பாதிக்கப்படவும் கண்ணீரும் கலக்கமும் துன்பமும் துயரங்களும் நிறைந்த வருகையாக இருக்கும் என்றே நாம் அறிய முடிகின்றது. முதலாம் வருகை வேளையில் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் இந்த வருகையிலே, இரண்டாம் வருகை என்ற பகிரங்கமான வருகையில் வெளிப்படுத்தின விசேஷ முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் என்று வாசிக்கின்றோம். இந்த இரண்டாம் வருகையானது பூமியில் உள்ள சகல மக்களும் பார்த்து கொண்டிருக்கும்படியாக வரப்போகிறார். இந்த வருகையும் மேகங்கள் மூலமா வழியாகவே வரப்போகிறார். பூமியில் உள்ள அவரை குத்தின ரோமர்கள், சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த யூதர்கள், இன்னும் உலகத்தில் உள்ள சகல மக்களும் அவர் வருகை குறித்து கண்டு பயப்பட்டு அலறப்போகிறார்கள். இயேசுவே நீர் ஏன் வருகிறீர் என்று இவர்கள் கூக்குரலிடுவார்கள். ஆயிலும் இவர்களுடைய கூக்குரல்கள் நிமித்தமாய் அவருடைய வருகை தாமதம் அடைய அல்லது தள்ளி போடப்படுவது இல்லை. இந்த இரண்டாம் வருகையானது வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் என்று வாசிக்கின்றோம். கல்லூரி பிள்ளைகளே, இந்த இரண்டாம் வருகையானது பூமியில் உள்ள சகல மக்களுக்கும், ஏனென்றால் இரகசிய வரையில் அவருடைய பரிசுத்தவான்கள் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். அப்படியானால் பூமியிலே அவருடைய இரகசிய வருகை பின்பு 1000 வருட அரசாட்சி நடைபெறப் போகின்றது. இந்த 1000 வருட அரசாட்சியின் இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதை குறித்து வேதாகம விற்பனர்கள் பல நிலைகளில் பிரசங்கிக்க நாம் கேட்கின்றோம். 1000 வருட அரசாட்சி இது பூமியிலே நடக்கின்றது அல்ல, அது பரலோகத்திலே புதியவான புதிய பூமியில் நடக்கப்படும் ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். அது இருக்கட்டும், அதை குறித்து நாம் பின்னொரு நாளில் தியானம் செய்ய நாம் இருக்கின்றோம். கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாம் வருகையானது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, பரிசுத்தம் இல்லாத, வேத வசனங்களை அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத யாவரையும் அவர் நியாயத்திற்கும் நியாயம் தீர்க்கும்படியாகவே வரப்போகிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். 2 தசலோனிக்கேயர் 1:7-8 வசனங்களை நாம் வாசிப்போமானால்,
தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவானித்திருக்கிற அக்னியோடு வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படியாகும் என்று வாசிக்கிறோம். பத்தாம் வசனத்தில் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாய தண்டனை அடைவார்கள். இந்த இரண்டாம் வருகையில் ஜனங்கள் ஏன் அலறுகிறார்கள், ஏன் புலம்புகின்றார்கள் என்றால் இவர்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதபடியினால் இயேசுவே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் போதித்த போதனையின் வாழ்க்கை வாழாதவர்கள் யாவரும், தேவனை அறியாதவர்கள் யாவரும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் யாவரும், இவர்களுக்கு நீதியுள்ள நியாய தீர்ப்பு ஆக்கினையாக இட் வில் பி பனிஷ்மெண்ட். நியாய தீர்ப்பின் மூலமாக இவர்கள் நித்திய அழிவாகிய இரண்டாம் மரணம் அல்லது நரகத்திலே இவர்கள் தள்ள போடுவதற்குரிய நியாய தீர்ப்பு கொடுக்கும் ஆண்டவராக இரண்டாம் வருகையில் ஜுவாடித்தீர்கிற அக்னியை போல வரப்போகிறார். ரகசிய வருகையில் தன்னுடைய மனவாற்றியானவை சேர்த்து கொள்ள மகிமையின் சாயலாக ஆரவாரம், பூமியிலே ஆரவாரம், தூதர்கள் ஆரவாரம், பரிசுத்தவான்கள் ஆரவாரம், அங்கே ஒருவராயும் அழுகையோ கூக்குரலை இல்லை. ஆனால் இரண்டாம் வருகை அலறுதல், புலம்புதல், கூக்குரல்கள். ஏன் தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நீ ஆண்டவரை இன்னும் ஏற்றுக்கொள்வதை தாமதம் செய்கின்றாயா? அவருக்கு அவருடைய சத்திய வசனத்தை நம்பி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இன்னும் நீ காலதாமதம் செய்கிறாயா என்றால் நிச்சயமாக இரண்டாம் வருகையில் நீ நியாய தீர்ப்பு அடைந்து இரண்டாம் மரணம் அல்லது நித்திய அக்னியில் தள்ளப்பட போகிறாய் என்பதை மறந்து விடாதே. இரண்டாம் வருகையானது நியாய தீர்ப்பை கொடுக்க முடியாத வருகை. இந்த பூமியின் நிலை என்ன? 2 பேதுரு 3:11-12 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் தாமதிக்கிறார் என்று சில எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடி பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இரவில் திருடன் வருகிறதாய் வருகிறார், வானங்கள் மடமடவென்று விலகி போயின, பூமியும் அதன் கிரியைகளும் வெந்து உருகி போக போகிறது. இரண்டாம் வருகையானது அவருடைய பிள்ளைகளை சொர்க்கத்திலே சேர்த்துக் கொள்ள வருகிறது அல்ல, நியாய தீர்ப்பின் மூலமாக பாவிகளை தண்டிக்க வரப்போகிறார். கடவுளுடைய ஜனமே, இந்த உலக மக்கள் இந்த உலகத்தை நம்பி நித்திய ஜீவனை கொடுக்கும் இயேசுவை விட்டுவிட்டபடியினால் இந்த உலகமும் அழிந்து ஒழிந்து போக போகிறது, இருந்திடம் காணப்படாமல் போக போகிறது. சரி, இந்த வானத்திற்குரிய சம்பவம் என்ன? ஏன் அவருடைய இரண்டாம் வருகை குறித்து ஜனங்கள் அழுகவும் தவிக்கவும் புலம்பவும் செய்கிறார்கள்? எபிரேயர் கழுதிய நிருபத்தில் என வாசிக்கிறோம், எபிரேயர் கழுதிய நிருபம் 1:10-11 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். கர்த்தாவே, நீர் ஆதியில் பூமி அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்துவோம், வானங்கள் அழிந்துவோம், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்பி பரிசுத்த வாழ்க்கை வேண்டாம், உலக வாழ்க்கை போதும் என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஜனமே, நீ யாராயிருந்தாலும் சரி, இரண்டாம் வருகை இயேசு வருகிறார் 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 என்று பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த வருகை, இரண்டாம் வருகையானது நியாய தீர்ப்பை கொடுக்க முடியாத வருகை அல்லவா? அந்த வருகையில் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரிய அநித்தியமான உலகம் இருந்திடம் காணப்படாமல் போக போகிறது. நீ நம்பிக்கொண்டிருந்த ஆகாயம் வானம் ஒரு புத்தக சுருளை போல சுருண்டு போக போகிறது.
வேதத்தில் வாசிக்கிறோம், முந்தின வானமும் முந்தின பூமியும் இருந்தடம் காணப்படாமற் போக போகிறது. வேதாகமத்தில் வெளிப்படுத்தும் விசேஷம் 20:11 நான் வாசிக்கிறேன். நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமி வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த வானத்திற்கு பூமிக்கும் இருந்தடம் காணப்படாமல் வென்று உருகி போக போகிறது. ஆகையினால் 2 பேதுரு 3 வாசிக்கிறோம், இவையெல்லாம் எப்படி அழிந்து ஒழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று 2 பேதுரு 3:11 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவராக வேண்டும். தேவனா சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்நாளில் வானங்கள் வெந்து அழிந்து எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்கள் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லவில்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில பிரசங்கிக்க நாம் கேட்கின்றோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் சீயோனுக்கு போய்விடுவோம். இந்த 2 வரிக்கு முன்பாக நடக்கக்கூடிய சம்பவம் 1000 வருட அரசாட்சி ரகசிய வரி. அந்த ரகசிய வரியை குறித்து நாங்கள் புத்தகமாக எழுதி வேதவசனங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் தெளிவாக எழுதி உலகத்திற்கு அறிவிக்க நாங்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். ரகசிய வருகை அந்திக்கிறிஸ்தன் 7 ஆண்டு கால இறுதியில் நடைபெறும் சம்பவம். 7 ஆண்டு கால இறுதியிலே ரகசிய வருகையின் மூலமாக தமக்கா காத்து கொண்டு வருஷவான சேர்த்து கொண்டு பூமியிலே கடந்து வந்து 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். அந்த 1000 ஆண்டுகள் முழுமையிலும் பிசாசானவன் வெளிப்படுத்தி விசேஷம் 20:1-2 பிசாசானவன் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டான் என்று வாசிக்கின்றோம். பின்பு அந்த 1000 வருடம் முடிந்த பின்பு கொஞ்ச காலம் பிசாசானவன் பாதாளத்திலிருந்து கற்று அவிழ்த்து விடப்படுகின்றார் என்று வெளிப்படுத்திய விசேஷம் 20:10 நாம் வாசிக்கின்றோம். இப்படி விடப்பட்ட இவன் பூமியில் உள்ள மாகோ கோகே என்பவர்கள், மாகோ என்றால் மாஸ்கோ ரஷ்யா, கோகை என்றால் பீஜிங், இவைகளை குறித்து நீங்கள் அறிய விரும்புவீர்களானால் வரலாற்றின்படியாக நான் உங்களுக்கு நிரூபிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். தேவனுடைய ஜனமே, 2 வருகையில் 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு பிசாசானவன் காவலில் இருந்து கற்றவிழ்த்து விடப்படுகின்றான். மாகோ கோகே என்பவர்களை, மாஸ்கோ ரஷ்யா என்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளை தனதாக்கி கொண்டு பூமி என்ற நாட்களில் இவர்கள் பரம்பி இருப்பார்கள். அவர்களை கடற்கரை மணலத்தறியா கூட்டி சேர்த்து கொண்டு அருமகதோன் என்ற இடத்திலே 1000 வருட அரசாட்சியில் தலைமையிடமாக இருந்த எருசலேம் இன்றைக்கு இருக்கின்றதே இஸ்ரேல் நாடு. அந்த நாட்டில் உள்ள எருசலேம் இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டின் தலைநகரம் டெல்லவிவ். ஆனால் அந்நாளில் 1000 வருட அரசாட்சியிலே ஜெருசலேம் சிட்டி தலைநகரமாக இருக்க போகிறது. அந்த நகரத்தை அழிக்கும்படியாக இந்த வலுசற்பம் எழும்புவான். அர்மகதோன் எபிரேய பாசையிலே அர்மகதோன் என்ற இடத்திலே இவர்கள் செல்லும் பொழுது ஆண்டவர் தமது வாயு சுவாச அக்னியால் அவர்களை அழித்து போடுவார். அந்த அக்னியால் அழிக்கும் அழிவே 2 வருகை. தமது வாயு சுவாச அக்னியால் அழிப்பார், அதுவே அக்னிமயமான. வேதத்திலே வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20:9 வாசிக்கிறேன். அவர் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவனுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தை வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவரை பட்சித்து போட்டது. 2 தசலோனிக்கேயர் 2 அதிகாரத்திலே இதே சம்பவத்தை ஆவியானவர் அங்கும் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே தமது வாயின் சுவாச அக்னியால் அவர்கள் அழித்து போடுவார். 8 வசனத்தில் 2 தசலோனிக்கேயர் 2:8 நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தமது வாய் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தில் நாசம் பண்ணுவார். அப்படியானால் 2 வருகையில் அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற சுவாசம் அனைத்தும் அக்னியாக மாறப்போகிறது. அந்த அக்னி தான் 2 பேதுரு 3:12 இந்த வானம் பூமியும் அக்னியால் வெந்து உருகப் போகிறது. இதுவே 2 வருகை.
கடவுளுடைய பிள்ளையே, இந்த இரண்டாம் வருகையில் வேதத்தில் வாசிக்கின்றோம். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிப்போமானால், அவருக்கு முன்பாக இந்த பூமியில் நெருப்புக்கு முன்பாக, மீகா 1:3-4 வசனங்கள், இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார், அவர் இறங்கி பூமி உயர்ந்த இடங்களை மிதிப்பார், மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போலவும் மலையிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்கு பிளந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இரண்டாம் வருகையில் கடவுளுடைய பிள்ளைகளே, அக்கினிக்கு முன்பாக மெழுகு எவ்விதமாக உருகுமோ, அதாவது உருகி மறுபடியும் காற்று பற்ற உடனே குளிர்ந்த நிலையில் திடப்பொருளாக மாறிவிடும், ஆனால் அவர் வாயின் சுவாச அக்கினியாலே வெந்து உருகி இருந்த இடம் காணப்படாமல் போக போகிறது. தேவ ஜனமிகளுடைய நம்பிக்கை உலகத்தின் மேலும், உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலும், பாவத்தின் மேலும், நீ நம்பியிருக்கிற பிசாசின் மேலும் இருக்கிறது என்றால், அவன் வேதாகமத்தில் ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தி விசேஷம் 20:10 சனதி வாசிக்கிறேன், மேலும் அவர்களை மோசம் வைக்கணிப்பி சாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசி இருக்கிற இரண்டாம் இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டார்கள், அவர் இரவு முகம் சதாகாலம் வாதிக்கப்படுவார்கள். இதுதான் நியாய தீர்ப்பின்படியாக அக்னியிலே தள்ளப்பட போகின்றவன். அவனை நம்பியிருக்கிற நீங்களும் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் ஆலயிலே நீ மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய ரகசிய வருகையில் சேர்ந்து கொள்ள ஆயத்தமாவாயானால், இரண்டாம் வருகை நமக்கு சம்பந்தமே இராது. அது பாவிகளை அழிக்க அனித்தியமான சபிக்கப்பட்ட உலகமும் வானமும் இருந்திடம் காணப்படாமல் அக்கினை சுத்தரித்து போட இருக்கிறது. நீ மனம் திரும்பிவிடானால் தப்பித்துக் கொண்டு சீயோனில் சேர்ந்து கொள்வீர்கள், ரகசியவரை சேர்ந்து கொண்டு 1000 வருட அரசாட்சியை பங்கடைந்து கொள்வீர்கள். 1000 வருட அரசாட்சி முடிவு வரும்போது நம்மை அழிக்க இவன் வருவான். நமக்கா இயேசுவானவர் இரண்டாம் வருகையில் அவனுடைய யுத்தம் செய்து அக்னியால் அவனை அழித்து போடுவார். கடவுளை சனமே, நீ எந்த வருகைக்கு ஆயத்தமாக விரும்புகிறாய்? இயேசுவை சந்திக்க நீ இரண்டாம் வரிக்கு ஆயத்தமாகிறாயா, அல்லது ரகசிய வரிக்கென்று ஆயத்தமாகிறாயா? தேவனுடைய பிள்ளையே, நிரகசிய வரிக்கு ஆயத்தமாக உன் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம், வெளிப்படுத்தும் விசேஷம் 20:11-12 வாசிக்கிறோம், இந்த இரண்டாம் வருகையில் வேளையிலே வானம் பூமி இருந்தவிடாமல் காணப்படாமல் போகிறது. நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் அதிமை வீற்றிருக்கிறவரை கண்டேன், அவருடைய சமூகத்திற்கு பூமி வானம் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை, மரித்தோராய் சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, நீவ புஸ்தகம் வேறு ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்கள் மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியை தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோர் ஒப்புவித்தது, மரணமும் பாதம் தங்களுடைய மரித்தோர் ஒப்புவித்தது, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பை கொடுக்க முடியாது. இரண்டாம் வருகையில் இயேசுவாகிய தேவன் வரப்போகிறார். கடவுளுடைய பிள்ளையே, நீ நம்பிக்கொண்டிருக்கிற ஒருவே சமுத்திரமே மறைத்துக் கொள்ளும், பூமி மறைத்துக் கொள்ளும், பாதாளம் மறைத்துக் கொள்ளும் என்று எண்ணிக்கொண்டிராதே. இவைகள் உனக்கு விரோதமாக சாட்சி கொடுக்க போகிறது. ஒருவேளை நீ அணிந்திருக்கிற உன் வெள்ளியும் பொன்னும் உன் பணமும் என்னை ரட்சிக்கும், ஆண்டவருடைய கோபாக்கினது என்னை தப்பிவித்துக் கொள்ளும் என்று நம்பாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாம் வருகையின் வேளையிலே ஐஸ்வர்யத்தை நம்பி வெள்ளியையும் பொன்னையும் நம்பி இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் அணிந்து அவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிற அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருந்த வெள்ளியும் பொன்னும் அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிசத்தை சேர்த்தீர்கள். யாக்கோபுவின் 5:3 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வரப்போகின்றார். இந்நாட்களிலே ஆண்டவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிற வார்த்தை, கடந்த நாட்களிலே ஆண்டவர் அறிவித்தார் ஜப்பான் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுனாமி அலையை குறித்து, பூகம்பத்தை குறித்து எங்களுக்கு சுமார் 1 வருடத்திற்கு முன்பாக அறிவித்தார்.
நாங்கள் அநேகருக்கு அறிவித்துக் கொடுத்தோம். அமெரிக்க ஜனாதிபதிக்கு நாங்கள் கடிதத்தின் மூலம் எச்சரித்திருக்கின்றோம். பசிபிக் மகா சமுத்திர நாடுகளில் கடுமையான பூமி எதிர்ச்சி உண்டாக போகிறது. சமுத்திரத்தின் அடித்தளத்தில் பூமி பிளந்து சமுத்திர தண்ணீரெல்லாம் அந்த பிளவின் வழியாக பூமியின் அடித்தளத்தில் சென்று பூமியின் மேலே உள்ள 6 பாகங்கள் நகரப்போகின்றது. இவைகள் மூலமாக உலகமெங்கும் கடுமையான பூமி எதிர்ச்சி சீக்கிரமாக உண்டாக போகிறது என்று தேவன் சொன்னார். போன வாரத்திலே ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, பசிபிக் சமுத்திர நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா தேசத்தை நான் கடுமையாக தண்டிக்க போறேன் என்று கடந்த வாரம் ஆண்டவர் சொன்னார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். இன்றைய நாட்களில் அரசியல்வாதிகளானால் சரி, ஆன்மீகவாதிகளானாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். வேதாகமத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கும் முன் அடையாளங்களை தீர்க்க தரிசி நிறைவேறுவர்களை ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கடவுளுடைய சனமே, இவையெல்லாம் நாடுக்கு நாள் அழிய போகிற தேவன் சொல்லி இருக்கிறார். இந்தியா தேசத்தில் உள்ள இமயமலை திபெத்தை நோக்கி 1 அடி தூரம் நகரப்போகிறேன் சொல்லி இருக்கின்றார். கடவுளுடைய பிள்ளைகளே, நாங்கள் பல காரியங்களை அறிவித்த விரும்பியும் அறிவிக்க முடியாதவாக இருக்கிறோம். இயேசுவாகிய தெய்வம் ரகசிய வருகையில் நம்மை சேர்த்துக் கொள்ள நம்மை அழைக்கிறார். நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற வெள்ளையும் பொண்ணும் நமக்கு குறமா சாட்சி கொடுக்க போகிறது. 7 தூதனின் எக்கால சத்தம் என்று இந்த ஊழியத்தின் பெயரை ஆண்டு சொல்லியிருக்கின்றார். கடந்த நாட்களிலே நான் ஜபம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு தூதன் வேகமாய் பறந்து வந்து சொன்ன வார்த்தை, இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம். 7 தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசிய நிறைவேறும் என்று சொல்லி வசனத்தை எடுத்து வாசி என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 10:6 வசனத்தின்படி அவர் வாசிக்க சொன்னார். வாசித்தேன், இனி காலம் செல்லாது. 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்கால ஊத போகிற போது தேவ ரகசிய நிறைவேறும். தேவ ரகசியம் என்றால் என்ன? ரகசிய வருகை, 2 பகிரங்கமான வருகை. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ரகசிய வருகைக்கென்று நாம் ஆயத்தமாவோமானால் தப்பித்துக் கொள்ள முடியும். அதை நிலத்துவோமானால் 2 வருகை நியாய தீர்ப்பு வழியாக நாம் அக்னி கடலிலே தள்ளப்பட போகிறோம் என்பதை இந்த உலகம், ஏன் நாம் சற்று தறிந்திருக்கின்ற நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நியாய தீர்ப்பானது வெளிப்படுத்தி விசேஷத்திலே 7 எக்காலங்கள் என்று நாம் வாசிக்க முடிகிறது. 7 தேவ கோப கலசம் ஊற்றப்படுவதாக வாசிக்க முடிகின்றது. 7 முத்திரை உடைக்கப்படுவதாக வாசிக்க முடிகின்றது. இவையெல்லாம் 2 வரி 7 எக்காலம் துணிக்கும் போதே, 2 வருகை நியாய தீர்ப்பு கொடுக்க முடிய வரக்கூடிய வருகை, 7 தூதன் எக்காலம் ஊதும் பொழுதே அது கடைசியான வேளையாக இருக்கின்றது. அருமையான கடவுள் பிள்ளைகளே, வேதாகமத்தில் நாம் பல இடங்களில சுவிசேஷங்களில வாசிப்போமானால் மத்திய சுவிசேஷம் 13:1 இவைகள் 47-49 முடிய நாம் வாசிப்போமானால் அங்கே மீன்களை ஊமானமாக சொல்லி நல்ல மீன்களை எடுத்து வைத்துக் கொள்வதாகவும் கெட்ட மீன்களை களைந்து விடுவதாகவும் நாம் வாசிக்க முடிகின்றது. யோவான் சுவிசேஷம் 5:28-29 வசனங்களில் வாசிப்போமானால் அங்கே நியாய தீர்ப்பை குறித்து அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 13:37-40 வசனங்களை வாசிப்பீர்களானால் கோதுமை மணிகளை களத்தில் அடித்து மணிகளை களஞ்சியத்தில் சேர்ப்பதாகவும் பதர்களை அகவியால் அக்கினியில் போடப்படுவதாகவும் வாசிக்கின்றோம். மத்தேயு 25:31-34 வசனம் வாசிப்போமானால் செம்மறியாடுகளாம் வெள்ளாடுகளாகவும் அந்த நியாய தீர்ப்பு 2 வருகையில் ஜனங்களை பிரித்து செம்மறியாடுகின்ற வருசுத்தவான்களை தன்னுள் சேர்த்துக் கொள்கிறார், வெள்ளாடுகின்ற பாவிகளை அக்னியிலே தள்ளப்பட போகிறார்கள். அருமையான தேவஜனமே, 2 வருகை சீக்கிரமாக வரும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போகாதே. 1000 அரசாட்சி பின்பே ரகசியமறைக்கு என்று ஆயத்தமாக நீ அழைக்கப்படுகிறாய்.
தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜபம் செய்வோம். அன்பின் பரிசுத்த பிதாவே, தேவனுடைய கல்வாரியின் இறக்கங்களினாலே நீர் எங்களுக்கு அறிவித்த உம்முடைய சத்திய வசனங்களை கொண்டு உம்முடைய இரகசிய வழியைக் கண்டு நாங்கள் ஆயத்தமாக இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தேவரீர் நீர் இரக்கமாய் கிருபையாய் கிரியை செய்ய முடியும் மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, உலகம் உம்முடைய வரிக்கு ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. உலகத்திலுள்ள எந்த ஒரு ஆத்மாவாயிலும் இரண்டாம் வருகைக்கு மூலமாக நியாய தீர்ப்பின்படி நரகத்திற்கு செல்லாதபடி ஹத்துளை உமக்கு சுத்தமான மக்கள் அனைவரும் வருகளை சேர்ப்பித்து சியோனியை சேர்த்துக் கொள்ள நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள இரக்கம் செய்ய நன்றி நன்றி துதி கனமையும் எல்லாம் கெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிற மகிமின் பிதாவே.